கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு கரெக்ட் டைம்னு ஏதாவது இருக்கா, கிளம்புற ஒர்க் அவுட் போடணுமா இல்ல சாயந்தரம் போடணுமா, அண்ட் இது ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இது ஒரு ஸ்பாய்லர்னு கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் சிங்குலர் ஆன்சர் இன்னும் சயின்ஸ் இல்ல ரீசர்ச் சேர்ந்து நம்ம கிட்ட இன்னும் வரல. ஸோ நம்ம வரும் டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஹெல்ப் நீங்க டிசிஷன் எடுக்கலாம் உங்களுக்கு ட்ரைனிங் எத்தனை மணிக்கு பண்ணணும் எக்ஸெட்ரா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ கிளம்புற ட்ரைனிங் பண்ணா அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் சாயந்தரம் ட்ரைனிங் பண்ணா அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க கிளம்புற ட்ரைனிங் பண்ணா நீங்க கிளம்புற இழந்த உடனே ஃப்ரெஷ்ஷா ஜிம்முக்கு போயிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ மிச்சம் வேலையெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ். இப்போ செஷன் நம்ம கிளம்புறே முடிச்சு விட்டான்னா நம்மளோட ஈவினிங் ஃப்ரீயா இருக்கும். ஓகே, இதுல கிளம்புற ட்ரைனிங்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம கிளம்புற கார்டியோ பண்ணா நம்மளோட பசி இருக்கு, நாள் பூரா பசியை கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர் இருக்கு. ஓகே, இதனால மார்னிங் ஒர்க் அவுட்க்கு சில பேர் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பான். ஓகே, இதுதான் நம்மளோட அந்த மெயின் ரீசன். நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்ச் டேட்டால கிளம்புற கார்டியோ பண்ணா அப்படைட் சப்ரெசிங் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும்னு சொல்றான். பட் இதே ரிசர்ச் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இன்னும் டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல நம்ம வெயிட் ட்ரைனிங் கிளம்புற பண்ணா என்ன ஆகும் இல்லை ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒர்க் அவுட் பண்ண உடனே தூக்கம் வராது. ஸோ நம்ம சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்றவா லேட்டா இன்னும் லேட்டா தூங்குவா. ஸோ நம்மளோட பாடி கிளாக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசிஷன் எடுக்கணும். நீங்க ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஸ்டிமுலன்ஸ் இல்ல கேஃபீன் பேஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல ப்ரீ ஒர்க் அவுட் ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தா ராத்திரி தூங்கும் நிஜமா வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல உங்களோட சப்ளிமெண்டேஷன் அண்ட் டயட் ப்ரோட்டோகால அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க காலம்பர ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அண்ட் ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வரும் அண்ட் நாள் பூரா நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. இப்போ கிளம்புற ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஒரு விஷயம் நம்ம நிஜமாவே கவனிக்கணும், தட் இஸ் நம்ம நேத்திக்கு ராத்திரி நம்ம என்ன சாப்பிட்றோம்னு. ஏன்னா நம்ம கிளம்புற சாப்பிட்றது ஒரு லைட்டான ஒரு மீல் இருக்கும், இல்லைன்னா நம்ம ஏதாவது சாப்பிடாமலேயே ஒர்க் அவுட் பண்ணவும் போகலாம். பட் நம்ம நம்ம நைட் மீல் இருக்கே அது கரெக்டாக பேலன்ஸ்டாக இல்லைன்னா கிளம்புற ஒர்க் அவுட் பண்ணுறதுல எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வேர் நம்ம ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ணலாம். ஸோ சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா இப்போ அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சப்போஸ் 5 மணி, 4 மணி, 6 மணி அந்த டயத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 இல்ல 4 மீல் நீங்க ஆல்ரெடி கன்சூம் பண்ணிருப்பேன், நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பேன். ஸோ ஓவரால் நீங்க ஒர்க் அவுட்க்கு ஜஸ்ட் முன்னாடி நீங்க சாப்பிடாமலேயும் இருந்தால் பர்ஃபார்மன்ஸ்ல ட்ராப் நீங்க பார்க்க மாட்டேன். ஏன்னா ஹோல் டே நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு இல்லையா. ஸோ அந்த ஃபுட் ஆல்ரெடி டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இதனால நம்ம சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணா நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அண்ட் எனர்ஜி கொஞ்சம் ஹையா இருக்கும். இப்போ சில பேருக்கு கிளம்புற கொஞ்சம் லேட்டா இழந்துப்பா இல்லை வாழ்க்கு தூங்கணும் அண்ட் கொஞ்சம் வேலை லேட்டா ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இப்போ இந்த கிளம்புற உங்களோட ஆஃபீஸ் லேட்டா ஆரம்பிச்சதுன்னா நீங்க கிளம்புற தூங்கி எழுந்துட்டோம் மெதுவா வேலை எல்லாம் முடிச்சு விட்டோம் அதான அப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போனா ஸ்லீப் குவாலிட்டி ஒரு மெயின்டைனா இருக்கும். நீங்க கம்ப்ளீட் ஸ்லீப் ஆன அப்புறம் ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் அதை பண்ணி அப்புறம் தான் நீங்க சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கலாம். இப்போ நீங்க பாக்குறவாள் எவ்வளவு பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேனோ நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பேன். இப்போ ஜிம்லயே போன் வருது, ஜிம்ல இமெயில்ஸ் ஆன்சர் பண்றேன், இப்போ ஒர்க் அவுட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு குழப்பமா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்க ஆஃபீஸோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஜிம்க்கு வந்தேன்னா ஒரு மைண்ட் கிளியரா இருக்கும். இப்போ வேலையெல்லாம் நம்ம சைட்ல வச்சுட்டு ஜிம்க்கு போய் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா போய் ஒர்க் அவுட் போட்டு நல்லா தூங்கலாம். இப்போ சாயந்தரம் நீங்க ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா நீங்க அந்த ஸ்டிமுலன்ஸ் கேஃபீன் பேஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், எஸ்பெஷலி டோசேஜ். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ப்ரீ ஒர்க் அவுட் இல்ல ஸ்ட்ராங் கேஃபீன் பேஸ்ட் சப்ளிமெண்ட் எடுத்தா அந்த ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும். ஓகே, பட் நீங்க கிளம்புற லேட்டா இருந்துக்கிறதா இருந்தா நீங்க கொஞ்சம் லேட்டாகவும் தூங்கலாம். ஸோ யூ கேன் பேலன்ஸ் இட் அவுட் அண்ட் மேக் ஷுர் உங்களோட யூனோ 6 to 7 hours ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்றச்ச நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் தேடின்னு கிளிக்
பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபிட்னஸ்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்னு நிறைய நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இதுல ஒரு டெஃபினட்டான ஆன்சர் கிடைக்காது. ஓகே, எல்லா 90% ஆஃப் த திங்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுக்கறத நீங்க என்னோட கமெண்ட்ஸ்லயும் பார்த்தா இட் டிபெண்ட்ஸ்னு தான் இருக்கும். ஏன்னா ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். இப்போ ஒரு ஒரு பேர் அவளோட லைஃப் ஸ்டைல், அவளோட பாடி, அவளோட டெண்டன்சிஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு தான் நான் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தேடலாம். இப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன? ஓகே, இப்போ நாம ஃபியூ திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, ஒர்க் அவுட் பண்றது நம்ம தினம் சேம் டைம்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகே, பிகாஸ் அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா நம்மளோட ரிகவரி எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஒரு ஒர்க் அவுட் போட்டா அதுக்கு 24 hours கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போடணும், மோர் ஆர் லெஸ். ஓகே, இந்த ஷெட்யூல் நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ யாரோ ஏதோ சொன்னானே, நீங்க ஏதோ உங்களோட நைட் டைமுங்க மார்னிங்க்கு போட்டுட்டு, இல்லை மார்னிங்கோட டைம்ல இருந்து நைட்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு நீங்க மெயின்டைன் பண்ண முடியாம போச்சுன்னா இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களோட ஷெட்யூல், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஹேபிட்ஸ், இந்த இந்த ஒரு ஒரு யூனிவர்ஸ், இந்த உங்களோட ஒரு வேர்ல்டில் என்ன ஃபிட் ஆகுதோ அதை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. இப்போ உங்களுக்கு என்ன பெஸ்ட்டுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது லாங் டேர்ம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒர்க் அவுட் டைம் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கணும், நம்ம நாள் பூரா நம்ம எப்போ மோஸ்ட் ஆக்டிவா இருக்கோம்னு, நம்மளோட எனர்ஜி லெவல் எப்போ ஹையா இருக்கு. ஓகே, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் இங்கங்க பண்ணி நம்ம இந்த இந்த ஒர்க் அவுட் டைமிங்கை ஃபிட் பண்ணா லாங் டேர்ம் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் அண்ட் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். திரும்ப திரும்ப இவா சொன்னா அவா சொன்னான்னு நம்ம மாத்திகிட்டே போனா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாம ரிகவரி அஃபெக்ட் ஆயிடும். So that was it guys, I think a short video just to take you through ipo morning training panna evening training panna eppadi decide pandrathu and just a few points. In the video close pannadhu munadi na avanga ellarkum oru periya thank you sollanum ena ipo oru varam ipo dhaan aarudhu 5000 subscribers vandute nariya per ipo join pandra and very exciting for me. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக் எழுதுங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன் அண்ட் இதுக்கு மேல நான் எவ்ரி வீடியோ இன்ஃபர்மேட்டிவா வேற வேற ஐடியாஸ் யோசிச்சு நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ண போறேன். உங்களோட பொறுமைக்கு திரும்ப ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் see you guys in the next video.